காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் காரமடை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் கோவை மாவட்டம் காரமடியில் இயங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன இப்பள்ளியை தரம் உயர்த்தும் வகையில் காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் பள்ளியில் உள்ள மூன்று கழிவறைகள் புதுப்பிக்கப்பட்டு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மோட்டார் பழுது நீக்கப்பட்டுள்ளது கபடி செட்டில் கார்க் வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டிற்கு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது வகுப்பறைகளை சுத்தம் செய்து வண்ணம் பூசுதல் முட்புதர்கள் அகற்றுதல் பள்ளியை சுற்றி கம்பிவேலி அமைத்தல் மேலும் சுமார் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு அடர்வனம் காடு அமைத்தல் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன இந்நிகழ்விற்கு காரமடை ரோட்டரி சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாவட்ட ஆளுநர் டாக்டர் சுரேஷ் பாபு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தனசேகரன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நடவு செய்தனர் மேலும் நிகழ்வுக்கு ரோட்டரி சங்க பட்டயத் தலைவர் சிவசதீஷ்குமார் செயலாளர் விஜயபிரபு பொருளாளர் குரு பிரசாத் மகேஷ் கங்கா பழனிசாமி நந்தகுமார் காரமடை நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் தலைவர் மல்லிகா ஜெயபிரகாஷ் பதினாறாவது வார்டு உறுப்பினர் கவிதா நடராஜ் தியாகராஜ் விக்னேஷ் ட்ரீ கிளப் முன்னாள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர்